ஆர்கியான் யுகமான 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நீர் மூலக்கூறுகளை ஏந்திய வேற்று கிரக ராட்சத விண்கல் பூமியை தாக்கியதன் மூலம் நீர் ஆதாரம் பூமிக்கு வந்திருக்கணும். இந்த நீர் ஆதாரம் பிளஸ் நிலம் பிளஸ் வெப்பம் இந்த மூணும் பாசைகள் உருவாக காரணமாக இருந்திருக்கு. இந்த பாசைகளில் ஒளிச்சேர்க்கை நடந்த பிறகுதான் நம்ம பூமியை சுற்றி காற்றும் வளிமண்டலமும் உருவாகியிருக்கணும். இதுக்கப்புறம் தான் பூமிக்கு தேவையான தண்ணியை பூமியை உருவாக்கக்கூடிய திறனை அடைஞ்சிருக்கு. இந்த நீரானது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாக உருமாறும். 5-7 மில்லிமீட்டர் சைஸ் உள்ள ஒரு மேகத்தில் ட்ரில்லியன் கணக்கான நீர் திவளைகள் நிரம்பியிருக்கும். இந்த நீர் திவளையுடைய சைஸ் பெருசாகும் போது மழையாக அந்த தண்ணி திரும்பவும் பூமிக்கு வரும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு உலகம் முழுக்க 1000 பில்லி லிட்டர் மழை பொழிகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மழை பொழிவு இல்லைன்னா உயிரினங்களுடைய நிலைமையும் நிலப்பரப்புற தன்மையும் என்னவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மழை சரி வர பொழி இல்லைன்னா மனித உணவு சங்கிலி உடைப்பட்டு தானாகவே ஃபுட் டிமாண்ட் இங்கே அதிகமாகும். அதோட விலையும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். தாவரம் வளராமல் போனால் மனிதர்கள் பல வேறுபட்ட விலங்குகளை சாப்பிட ஆரம்பிப்போம். இதனால் பல வேறுபட்ட நோய்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்பட்டு அந்த நோய் உலக பேண்டமிக் டிசீஸாக கூட மாற வாய்ப்பு இருக்கும். அதற்கான மெடிசனை கண்டுபிடிக்கிறதுக்கும் இங்கே நீர் இம்பார்ட்டண்ட். ஆக மருத்துவமும் இங்கே இம்பாசிபிள் ஆகிடும். மழை அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா முக்கியமானது விவசாயம் முற்றிலும் பாதிக்கும். இதனால் கீழ் வர்க்கத்திலிருந்து மேல் வர்க்கத்தினர் வரைக்கும் பசியால் பாதிக்கப்படுவாங்க. நில வறட்சி ஏற்பட்டு இருக்கிற இடத்தை விட்டு நீர்ப்பாசனத்துக்காக இன்னொரு இடத்துக்கு அகதிகளாக நாம் தேடி போக ஆரம்பிப்போம். இதனால் மிகப்பெரும் ஒரு சண்டையே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பாதிப்புலேருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் லூயிசியானாவில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்க மேக் கிளைன் பண்ணின ரிசர்ச்சில் முடியும்னு தெரிய வந்திருக்கு. உலகத்தில் இருக்க கடல் தண்ணியை அதாவது ஒரு நாளுக்கு 40,000 லிட்டர் பயன்படுத்தினாலும் 83 டிரில்லியன் வருஷத்துக்கு கடல் தண்ணியே போதுமானது. அதை வடிகட்டுதல் மூலமாகவும் 6 ஏரி ஓலை வழியாக மக்கள் பயன்படுத்த முடியும்னு அந்த செயல்முறை மூலிமா ரிசர்ச் மூலிமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனித விலங்கு உடல்லையும் தாவர செல்லி நடைபெறும் மெட்டபாலிசத்துக்கு நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறும் கிரப் சுழற்சியில் 2வது படிநிலைக்கு போகும்போது நீர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக நீர் இல்லாமல் போனால் அந்த ஆற்றலை உயிரினங்களில் இருக்கக்கூடிய செல்லி செமிக்க முடியாது, உருவாக்க முடியாது. இதனாலேயே நீர் இல்லாமல் மனிதர்கள் நீரினால் வாழ முடியாது. அதிகபட்சமாக 3 நாள் வாழ முடியும். ஆனால் சாப்பாடு இல்லாமல் 21 நாள் வரைக்கும் உயிர் வாழலாம். உதாரணத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்காக வெள்ளர்களை எதிர்த்து காந்தி 21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ரிசோர்ஸை தக்க வைக்க பல நாடுகளிடையே போர் சூழல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டால் நீரில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு இயற்பியல் விதியுமே நடைபெறாமல் போகும். உதாரணத்துக்கு ஒளிவிலகல், ஒளி ஊடுருவல், ஒளி சிதறல் இதெல்லாம் நடக்காமல் போனால் நம் கண்ணில் இருக்கக்கூடிய குச்சி மற்றும் கூம்பு செல்களுடைய திறனில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். நம் உடலானது 70% நீரல் ஆனதுங்கிறது எல்லாருமே தெரியும் இல்லையா? இப்போ உடல் வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா வியர்வை மூலியமாகவும் நெஃப்ரான் மூலியமாகவும் தேவையற்ற உடல் கழிவுகளை வெளியேற்றதில் குறைபாடு ஏற்படும். ரத்தத்தில் உள்ள குறிப்பாக பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய நீர் அளவு குறையும் போது pH மாற்றம் ஏற்பட்டு அதனால் பல உடல் உபாதைகளும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீசும் காற்று கூட மிகவும் வெப்பமானதாங்க வீசும். இந்த மழை பொழிவுங்கிறது இல்லைன்னா இப்போ இந்த மழை பொழிவு இல்லாமல் வெப்ப காற்று வீசுனா அதன் மூலிமா நம் உடலுக்கு பலவிதமான நோய்களையும் நீர் தாகத்தையும் அதிகரிக்கும். இதனால் நீர் இல்லாமலின் இறப்பு பன்மடங்கு இந்த உலகத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் 44 கோடி ஏக்கர் அளவுள்ள காடுகள் நிலப்பரப்பை இந்த பூமி முழுக்க நிரந்தரமாக அழிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலப்பரப்பானது ஒட்டுமொத்த காடுகள் நிலப்பரப்பில் 4.38% இதே போல் காடுகள் அழிப்பு தொடர்ந்தால் குளோபல் வார்மிங்கால் அடுத்த சில வருடங்களில் நம்ம பூமி உயிர் வாழ தகுதியற்ற செவ்வாய்க்கிரமாக கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஒரு தாவரம் வளர தேவையானது நீர், நிலம், வெளிச்சம். இதில் ஒன்று இல்லைனாலும் அந்த தாவரம் அழிய ஆரம்பிச்சிடும். இதனால் உலகத்தோட முதல் பொக்கிஷம்னு சொல்கிற ஃபோட்டோ சிந்தசிஸ் பாதிக்கப்படும். ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா ஆக்சிஜனை உட்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் இந்த பூமியில் அழிய ஆரம்பிக்கும். மர இலையும் புல் வகையும் தான் சூறாவளி காத்துக்கிட்டு இருந்தோம், மண் அரிப்பில் இருந்தோம், பூமி வெப்பமாகறதுல இருந்தோம் நம்ம பூமியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த தாவரம் நீர் இல்லாமல் அழிஞ்சு போனால் நிலப்பரப்போட வெப்பம் அதிகரிக்கும். இதன் காரணமாக மையப்பகுதியான பூமி வெப்பமும் அதிகரித்து அதிகப்படியான எரிமலை வெடிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. கடல் நீருடைய வெப்பமும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். இதனால் கடல் நீர்வாழ் உயிரினங்கள் பூமியில் வாழ்கிறத விட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் கடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அத்தனை உயிரினங்களும் நீர் வெப்பத்தால் இறந்து போகும். அதே டைமில் நீர் ஆவியாதலும் இங்கே அதிகமாகும். நீரில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் தான்
காற்று பொல்யூட் ஆகிறத குறைக்குது. இப்போ மழைப்பொழிவு இல்லைன்னா நம்ம சுற்றி உள்ள காற்று கூட ரொம்ப மாசு கலந்து பொல்யூட்டாக தான் இருக்கும். ஆக ஒரு பொலியூடான காற்றை சுவாசிக்கும் போது அதிகப்படியான சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு இதனாலே மக்கள் இறக்க நேரிடும். முதல் மனிதர்கள் நாகரிகத்துக்காக நதிகளை நோக்கியும் ஏரிகளை நோக்கியும் போன மாதிரியே நாமளும் கடல்களை நோக்கி போக ஆரம்பிப்போம். அந்த கடலில் தண்ணியை யூஸ் பண்ணும் போதும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்க மின்னணு சாதனத்தில் எல்லாமே கரண்ட் மூலியமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கடல் நீரை உபயோகப்படுத்தும் போது கடலில் இருந்து எடுக்கக்கூடிய கரண்டோடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதோடைய டிமாண்டு மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். அதன் பிறகு கோல் அண்டு கேஸில் கரண்ட் எடுக்க ஆரம்பித்தாலும் விலை ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இதனால் டெலிஃபோன், மொபைல் ஃபோன், ஈவன் சேட்டலைட் கம்யூனிகேஷனை கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒட்டுமொத்த டெக்னாலஜி வேர்ல்டுமே மிகப்பெரும் அளவில் பின்னடைவு ஏற்படும். அதுபோல் கடல் நீரை யூஸ் பண்ணும்போது சில வருஷத்திலே கடல் நீர் மட்டம் குறைய ஆரம்பிக்கும். இதனால் பூமியோட அழுத்தம் குறைஞ்சி சுழலும் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படிங்கிறதே குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவு குறைஞ்சதுன்னா நிலப்பரப்போட கடினத்தன்மையும் குறைஞ்சி ஏகப்பட்ட வெடிப்புகள் பூமி மேற்பரப்பில் உண்டாக்கி மிகப்பெரும் பாதிப்புகள் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீர் இல்லாமல் இங்கே இயற்கையாலேயும் இருக்க முடியாது, உயிரினங்களாலேயும் இருக்க முடியாது. அந்த நீர் எப்படி நம்ம சேமிக்கலாம்? அன்றாட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு ஆடம்பரத்தை குறைச்சிட்டாலே போதும் நீரை ஈஸியாக நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று, ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் இயற்கையாகவே மாதத்துக்கு 3700 லிட்டருக்கும் அதிகமான நீர் ஆவியாகிட்டு இருக்கு. ரெண்டாவது, ஒரு லிட்டர் பீர் தயார் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 75 லிட்டர் தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நாம் குறைச்சி ஆகணும். நீர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீரையும் அதை தர மழையையும் இதுக்கெல்லாம் காரணமான இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும். 2025 1/3 பேருக்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ரிசர்ச் மூலமாக தெரிய வந்திருக்கு. அந்த நிலைமையை ஒருபோது நாம் ஏற்பட விட்டுறக்கூடாது.